அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, குடும்ப அட்டை வகை NPHHலிருந்து PHHக்கு எப்படி மாற்றலாம், அதாவது நான் ப்ரியாரிட்டி முன்னுரிமை அட்டை கார்டுலேருந்து முன்னுரிமை உள்ள கார்டுக்கு எப்படி மாற்றலாம், அதை குறித்த தெளிவான விளக்கங்கள் இன்று நான் இந்த வீடியோவில் விளக்க இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 12 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 107 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 6 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 61 காணொலிகள், உள்ளாட்சி குறித்து 2 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் 9 காணொலிகள், ஆர்டி குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஆன்லைனில் எப்படி அட்டை வகையை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம், மற்றும் சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையை எப்படி மாற்றலாம்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். இந்த இரண்டுக்கும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த நம்ம NPHHலேருந்து PHH எப்படி மாற்றலாங்கிறத நான் கடந்து செல்ல இருக்கிறேன். சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக மாற்றுறதுக்கு கடந்த ஆண்டு பொங்கல் உதவித்தொகை நிறைய பேருக்கு வழங்குவதற்காக கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு பீரியடில் ஆன்லைன்லேயே இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, தற்போது அந்த ஆப்ஷன் நீக்கிவிட்டாங்க. அதே போல் ஸ்மார்ட் கார்டு டைப் சேஞ்ச் பண்ணுறது, அட்டை வகை ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணுறது வந்து PHHஹெச் கார்டாக மாற்றுறதுக்கு ஆன்லைனில் அவங்க ஆப்ஷன் வைக்கலை. அதாவது நீங்கள் அரிசி அட்டையாக இருந்தால் பண்டகமெல்லாம் அட்டையும் சர்க்கரை அட்டையாகவும் மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் முன்னுரிமை கார்டாக ஆன்லைனில் சேஞ்ச் பண்ண முடியாது, அது மேனுவல் ப்ராசஸ் தான். அது எப்படி பண்ணணுங்கிறது தான் இந்த நாளில் நம்ம விளக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டை உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி அதில் சின்ன எக்ஸ்பிளைன் கொடுக்க விரும்புகிறேன், ஏன்னா இதுக்கும் இந்த வீடியோக்கும் சம்மந்தம் இருக்குது. வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் PHH கார்டை எளிதாக நம்ம வாங்க முடியும். வறுமை கோட்டு சான்றிதழ் இல்லைன்னா உங்களுடைய ரியல் ஃபேக்ட், உங்களுடைய பிரச்சனை என்னவோ, பொருளாதார ரீதியாக என்ன சந்திச்சிருக்கீங்களோ அதை குறிப்பிட்டு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். வறுமை கோட்டு சான்றிதழ் இருந்தால் அதை இணைத்து அனுப்பணும், இல்லைன்னா இந்த டிப்ஸ் வெப்சைட்டில் வறுமை கோட்டு லிஸ்ட் உங்க ஒதுக்கப்பட்டுள்ள நம்பர் என்னங்கிறது தெரிந்து கொண்டு இந்த மனு நம்ம பண்ணணும். ஏற்கனவே வறுமை கோட்டு சான்றிதழ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம காணொலி வெளியிட்ருக்கோம், அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம வந்து NPHH கார்டுலேருந்து PHH மாத்திரக்கு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மனு அனுப்ப வேண்டும், இல்லைன்னா நேரில் கொண்டு கொடுக்க வேண்டும். மனுவில் என்ன கண்டென்ட் குறிப்பிடணும் அதுதான் இந்த வீடியோவே. மேலே கடித எண் குறிப்பிட்டுருங்க, நாள் குறிப்பிட்டுருங்க, மொத்த பக்கம் ஒன்று, நகல்லாம் இணைக்கிறதுனால 3 பக்கங்கள் காட்டிக்கிடுங்க. அனுப்புனர் உங்களுடைய அட்ரஸ், பெறுநர் வந்து உயர்திரு வட்ட வழங்க அலுவலர் அவர்கள், வட்டாட்சியர் அலுவலகம், திசை உங்களுடைய தாலுகா எதுவோ, உங்களுடைய மாவட்டம் எதுவோ அது குறிப்பிட்டுக்கிடுங்க. கவரில் வெளி சைடு வேணால் வட்டாட்சியர் அவர்கள்னே எழுதிருங்க. சம்டைம் வட்ட வழங்கல் அலுவலர்னா ரீட் பண்ண தெரியலைன்னா சம்டைம் வந்து அந்த டெலிவரி பண்ணாமல் மிஸ் ஆகிடுது. ஸோ வெளியே வந்து நீங்கள் கவர் லெட்டர் கவரில் இந்த லெட்டர்லாம் மடித்து வெளியே கவர் வைப்பீங்க, அந்த கவரில் தெளிவாக வட்டாட்சியர் எழுதுங்க, இல்லை இது எழுதுங்க. வட்டாட்சியர் அலுவலகம் போடுறதுனால கண்டிப்பாக டெலிவரி பண்ணிடுவாங்க, சம்டைம் டெலிவரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஸோ அதனால தான் குறிப்பிட்டேன். பொருள், குடும்ப அட்டை வகை NPHHலேருந்து PHHஆக மாற்றுவது தொடர்பாக இதை தெளிவாக குறிப்பிட்டுருங்க. என்ன ரீசனுங்கிறத நான் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன். மதிப்பிற்குரிய ஐயா, நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன், எனது குடும்ப அட்டை எண், உங்கள் ஸ்மார்ட் கார்டில் குடும்ப அட்டை எண் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து இதில் டைப் பண்ணிவிடுங்க. COVID-19 காரணமாக எனது குடும்பம் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளது, மற்றும் நான் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர், எனது வறுமை கோட்டு எண் என்னவோ உங்களோட சான்றிதழ்லேருந்து அதை குறிப்பிட்டுக்கிடுங்க, இல்லை ஆன்லைனில் பார்த்துருந்தீங்கன்னா அதை அதில் குறிப்பிட்டுடுங்க ஆகும். ஆகவே எனது குடும்ப அட்டை வகை NPHHலேருந்து PHHஆக மாற்றி தரும்படி இக்கோரிக்கை மனுவினை சமர்ப்பிக்கிறேன். இடம் நாள் குறிப்பிட்டுடுங்க, இப்படிக்கு உங்கள் போட்டு உங்கள் கையெழுத்து போட்டுருங்க. இணைப்பில் கண்டிப்பாக இணைக்க வேண்டியது உங்கள் குடும்ப அட்டை நகல் மற்றும் வறுமை கோட்டு சான்றிதழ் நகல். வறுமை கோட்டு சர்டிஃபிகேட் இருந்தால் குறிப்பிடுங்க, இல்லை ஆன்லைனில் உங்கள் பேர் இருந்ததுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பிரிண்ட் அவுட் போட்டு இதில் அட்டாச் பண்ணி அனுப்பிவிடுங்கள். மனு அனுப்பும்போது பதிவு தபாலாக அனுப்புங்க, ஏடி கார்டு வச்சு அனுப்புங்க. ஒருவேளை உங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் கூட மனுவை ஜெராக்ஸ் 2 காப்பி எடுத்து வச்சுட்டு அனுப்புங்க. மாவட்ட ஆட்சியருக்கு
அனுப்பி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க, ஏடி கார்டு ரிஜிஸ்டர் தபால் அனுப்புங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த PDFஓட லிங்க் மற்றும் குடும்ப அட்டை சம்மந்தமான அனைத்து வீடியோக்களுடைய லிங்கும் கீழே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.